ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த காலத்தில் கேட்காம வர்றது கொழுப்பு மட்டும்தான். அந்த காலத்தில் எவ்வளவு வேலை பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு போஜனம் எடுத்துக்கிடுவாங்க, எவ்வளவு சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு வேலையும் செய்வாங்க. இதனால் அவங்களுக்கு அதிக எடைங்கிற பிரச்சனையே இருக்காது. இப்போ சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் உடல் எடை கூடுறது ரொம்ப சாதாரண விஷயமா போயிடுச்சு. இப்போ மாறிட்டு வர்ற உணவு பழக்கங்கள் தான் இதற்கு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். வேலை நேரங்களில் வெளியில் சாப்பிட்றதும், சரீரத்துக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்காமல் இருக்கிறதும், அதிக நேரம் உட்கார்ந்துக்கிட்டே வேலை பார்க்குறதாலையும் பாடி ஃபேட் அதிகமாகிக்கிட்டே போகுது. இதனால் நம்மளோட சைஸும் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆனால் இந்த மாதிரி சமயங்களில் ஜிம்முக்கு போக முடியாதவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க வீட்டிலேயே ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? இப்படி யாராவது கேட்டால் இருக்குன்னு சொல்லணும். அது என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற பதார்த்தங்கள் எல்லாமே கொழுப்பை கரைக்கிற விதமாக இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட தவறாமல் பயன்படுத்துங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் விக்ஸ் வேப்பரப்பை எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேருங்க. 1/4 ஸ்பூன் கற்பூரம் பவுடர் சேருங்க. வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கிற பவுடரை விட நல்லா பிராண்டடாக வாங்கி நம்மளே மேஷ் பண்ணாலும் நல்லது தான். இதை நல்லா கலந்த தருணத்தில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடியை சேர்க்கணும். இதுவும் வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்குது. இஞ்சி பொடி கிடைக்கலாட்டி சுக்கு பொடியை கூட யூஸ் பண்ணலாம். இதை நல்லா கலக்கணும். இதில் உள்ள பதார்த்தங்களை நல்லா கலந்தா நம்ம ரெசிபி தயாராகிடுச்சு. அந்த தருணத்தில் தூங்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை உங்கள் வயிற்று பகுதியில் எங்கெல்லாம் கொழுப்பு குறையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணி அப்படியே விட்டுட்டு பிறகு தூங்கணும். இந்த மாதிரி பண்ணால் 1 வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை காமிக்குது. இது சரீரத்துக்கு உள்ளே போய் உள்ளே இருக்கிற கொழுப்பை கரைக்குது. இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. அவ்வளவுதான். இந்த மாதிரியான ஈஸியான டிப்ஸை எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பை பை.